ப்ரோ நியூ ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறீங்க? உடம்பு நல்லா போட்டுச்சு, ஜிம்முக்கு போனோம். போடுற சட்டைலாம் பத்த மாட்டேங்குது, எல்லாம் டைட்டா பூச்சுன்னு டைட்டா உக்கார முடியல, உக்காந்தா தொப்ப அப்படியே தொங்குது. கண்ணாடியில பார்த்தாலே என்னடா ராகுல எப்படியே மாட்டுக்கிறேன்ற மாதிரி நானே யோசிப்பேன். தொப்ப பேச இதுவா இருந்ததுன்னா எங்க அப்பா சட்டை போட்டுன்னு போயிடும். சில டைம்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை வச்சா நான் மோட்டிவேஷன் ஆகிப்பேன். அவனு பாருங்க, சைட்ல ரெண்டும் தொங்குது. தொப்பே சொன்னாங்க, தொப்பே சொன்னேன். இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா என்ன ப்ரோ எடுப்பீங்க? எனக்கு ரெசல்யூஷன் எடுத்து அதை எப்படி என்னால கடைபிடிக்க முடியாது. அதனால இந்த தடவை எடுக்கலாம்னா ஜிம்முக்கு போலான்னு யோசிச்சிருக்கேன். சோ இனிமேல் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் பாடி ஃபிட்டா வச்சுக்கலான்ற மட்டும் தான் என் ரெசல்யூஷனா இருக்கும் ப்ரோ. சொல்லிட்டு தான் இருப்போம். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பண்றோமா இல்லன்ற மேட்டர் ரெசல்யூஷன் வந்தாலே ஜிம்முக்கு போகணும், இது ஆடியோ வச்சுக்கணும்ன்றதே நினைப்பு. சரி, எவ்வளவு நாள் கடைப்பிடிப்பீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு? ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் ப்ரோ. ரெண்டாம் தேதியும் போயிடும். ஜிம் போயிட்டு இந்த ட்ரையல் கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு ஐயோ டயர்டா இருக்கு அப்படியே ரெண்டாம் தேதி வீட்டுக்கு வந்துடும் ப்ரோ. இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? நியூ இயருக்கு உங்களை விட்டு நான் தனியா இருக்காலும் பாக்குற தலைவா, அவனோட இது கெட்டு போயிட்டு தலைவனா ப்ரோ. இந்த நியூ இயர்ல இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் வந்து கடைபிடிக்கலாம்னு என்ன தெரிய வச்சிருக்கா? இந்த லவ் மட்டும் பண்ண விட தலை வாய்க்கல. ரொம்ப பட்டுட்டா எல்லாரும் அடிக்கிறவங்க தாங்கிறாங்க, நம்ம அடி வாங்கினே இருக்கிறோம். எவ்வளவு வலிக்காத மாதிரி ஆக்ஷன் காட்டுறது எதுவுமே அதனால ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி எங்கனாலுமே நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருந்துட்டு அவங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏமாந்த மாதிரி இல்ல, வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்க பாவமே சொல்லிட்டு நம்ம விடுவோம்ல, அதனால அது வந்து அவங்களுக்கே அது இடம் கொடுத்து வச்சுக்க மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ப்ரோ நியூ இயர்ல இருந்து இந்த ஒரு விஷயம் விட்டுனா ப்ரோ விடுவீங்க? யாருமே லவ் பண்ண கூட சொல்லுவேன், லவ்னா ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்ப லவ்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம இது வரும் எதிர்பார்க்கறோம்னா அது வந்து கண்டிப்பா அது வராது. அப்ப அது ரொம்ப பெயின் கொடுக்கும். இதனாலே வந்து சரி எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இருக்கிறது பெட்டர் மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா அவங்க வந்து அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம லைஃப் நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை மட்டும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நம்மளுக்கு நியூ இயர்லேருந்து இந்த ஒரு விஷயம் பண்ணவே கூடாதுன்னு சபதம் எடுக்கிறோம்னா எந்த விஷயத்துக்காக சொல்லுவீங்க? காதல் பண்ணக்கூடாது, பட் பண்ணாமல் இருக்க முடியல, பட் பண் கூடாது நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன். அது பண்ணக்கூடாது ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஒரு பொண்ணை பார்ப்போம் காதல் வந்துடும், திரும்ப அடிபடுவோம், அடுத்த ரெசல்யூஷன் அப்படி அது பண்ணக்கூடாது நினைப்போம் பட் நம்மளுக்கு தானே வந்துடும். போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷம் இதான் எடுத்தேன், என்ன காதல் பண்ணக்கூடாது பட் வந்துட்டேன். ரெசல்யூஷன்னா அது வந்து கடைப்பிடிக்கிறதுனே கடையில பிடிக்க முடியாது, காதல்னு வந்தா கடையே பிடிக்க முடியாது, கடைசிக்கு பசங்க கூட இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு விஷயத்த உண்ணுன்னா என்னன்னா விடுவீங்க? ப்ரோ ரோரா சாப்பிட்றேன், சாப்பிட்டு உடம்பு ஏறிச்சு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுட் ரிவ்யூ, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏறிச்சு. ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சு அண்ணன் இழுத்து முட்டு இதுக்கப்புறம் பழைக்கிற வேலையை பார்க்க போறாரு. சேனல் இருந்தால் தான் பழைக்க முடியும். ஸோ வந்து உடம்பு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி சேனல் ரன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ அது வந்து ரெசல்யூஷனாக மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் இம்ப்ரமேஷன் ஒரு அண்ணன் இருக்காரு, ஃபுட் ரிவ்யூ பண்ணார் பார்த்தீங்களா? அந்த அண்ணன் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நீங்கள் என்ன தான் இந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எப்படி வந்து ஷாருக் கான் மாதிரி ஸ்லிமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பார்த்தோம் பார்த்தோம் ப்ரோ, ப்ரொமோஷன் வீடியோ ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டை பற்றி அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பேரை லவ் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இது எத்தனை லவ்னு எனக்கே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிருந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவனும் பார்ப்பேன். நீ கண்டிப்பாக நீ மனசாட்சியை தொட்டு சொல்லி அது எத்தனை ஆளுன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும்.